ஹாய் கைஸ், இன்றைக்கி வேலை அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தமிழில் வந்து பார்த்துட்டு வந்துருப்பீங்க. அந்த ஈவெண்ட் எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் புதுசாக நம்மளுக்கு மேஜிக் கியூப் ஸ்டோர் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கில் நேற்றை பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ அதில் எந்த பண்டில் பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். சரி ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு தான் வந்து வந்துச்சு. ஸோ நைட்டே வந்து பார்த்துட்டேன், இருந்தாலும் வந்து நைட்டு என்னால் மேக் பண்ண முடியாதனால காலைல பார்த்தீங்கன்னா இப்போ மேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இதில் என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம டாப் அப் பண்ணுமான்லாம் கிடையாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மொத்தமாகவே ஏதோ ஒரு ஈவெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஈவெண்ட்டும் கலந்து கூட ஓகே, நம்ம வந்து மொத்தமாக 1500 டைமண்ட்ஸ் வந்து செலவு பண்ணிங்கன்னா அந்த ஒரு ஃபீமேல் பண்டில் பார்த்தீங்கன்னா தந்துருவாங்களாம். ஸோ நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த 499 டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணால் அந்த இத்து போன MI2B ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா தராங்களாம். அது பவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியாக இருக்குது. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா கிரானைட் ஸ்கின் வந்து கொடுத்துருக்கானுங்க. ஸோ மூணாவதாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஃபீமேல் பண்டில் வந்து கொடுத்துருக்கானுங்க. ஸோ இது எப்படி ப்ரோ கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, இவங்களோட பிளான் என்ன தெரியுமா, இது வந்து இவங்க பொறுப்பில் பார்த்தீங்கன்னா இது ஃப்ரீயாக வர்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களோட கணக்கு. ஆனால் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நேற்று ஈவோ ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா வந்துச்சுல. ஸோ நிறைய பேர் வந்து அதுக்கு 1000 டைமண்ட் வந்து ஸ்பின் பண்ணி எடுப்பாங்க. ஸோ நேற்றே வந்து பல பேர் ஸ்பின் பண்ணி எடுத்தவங்களாம் அன்லக்கி. இன்னைக்கு அதுக்கப்புறமா ஸ்பின் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா பண்ணி எடுக்கலாம். ஆனால் இந்த ஒரு ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி வரைக்கும் தான் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து ஈவோ ஃபேமஸில் ஸ்பின் பண்ணுறவங்க பண்ணலாம் அப்படின்னா வந்து ஜாம்பி சாமரை பண்டில் வர நாளைக்கு வரப்போகுது. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணுவாங்க. அதனால் வந்து நிறைய பேர் வந்து இப்போ ஸ்பின் பண்ண தயங்கிறதுனால, ஸோ இந்த ஒரு பண்டிலும் நம்மளுக்கு கிடைக்குமே அப்படின்றதுக்காக வேணால் நிறைய பேர் வந்து டாப் அப் பண்ணி ஸ்பின் பண்ணால் பண்ணுவாங்க. அதுக்கு தான் இவங்களுக்கு வந்து பிளான் போட்டு இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. வேறு ஒன்றுமே கிடையாது. யார் யாரெல்லாம் வந்து ஈவோ ஃபேமஸ் வந்து எடுக்க போகிறீங்க இல்லை எடுத்துட்டீங்க அப்படின்னு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதேமாதிரி நாளைக்கு வர போகிற ஜாம்பி சாமரை பண்டிலும் யார் யாரெல்லாம் வந்து எடுக்க போகிறீங்கன்னு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ நம்மளை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எத்தனை பேர் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு. அப்புறமா இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மூணுத்தில் எது ப்ரோ ஒர்த்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, சத்தியமாக MI2B வந்து ஒர்த்தே கிடையாது. அப்புறம் கிரானைட் பார்த்தீங்கன்னா ஓகே, ஓரளவுக்கு ஒர்த்து தான், ஓரளவுக்கு ஒர்த்துன்னு கூட சொல்ல முடியாது. இத்தனை டைமண்டுக்கு வந்து அது ஒர்த்து கிடையாது. ஆனால் ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பண்டில் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் சொல்ல முடியாது, ரொம்ப மொக்கையாக இருக்கணும் சொல்ல முடியாது, மீடியமான லெவலில் பார்த்தீங்கன்னா இருக்குது. சரி ஓகே அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேஜிக் கியூப் ஸ்டோர் பார்த்தீங்கன்னா நேற்றே வந்து ஆட் பண்ணிருக்காங்க, நான் பார்த்தீங்கன்னா கவனிக்கல, இப்போ தான் பார்த்தீங்கன்னா பார்த்தேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எந்த பண்டில் வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த பண்டிட்டுன்னு ஒரு பண்டில் இருக்கா. ஸோ இது ஒரு சில யூடியூபர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா போட்டுட்டு சுத்துவாங்க. ஸோ அதனால் வந்து இந்த ஒரு பண்டிலும் பார்த்தீங்கன்னா நல்ல பண்டில் தான் இது. அவங்க போகிறதுனால சொல்ல இது ஒரு நல்ல பண்டில் தான், அதனால் வந்து எடுக்கணும்னு நினைக்கிறவங்க எடுத்துக்கலாம். ஸோ அந்த டாப் பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம அந்த சட்டையை பார்த்தீங்கன்னா போட்டுட்டு சுற்றலாம். ஸோ செகண்டாக பார்த்தீங்கன்னா இந்த பயோஃபோர்ஸுன்ற ஒரு பண்டில் இருக்குல்ல, ஸோ இது எடுக்கலாம். அப்புறம் தேர்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த டாப் கேமர் பண்டில் பார்த்தீங்கன்னா எடுக்கலாம். ஸோ இது மூணு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மூணு பார்த்தீங்கன்னா எடுக்கலாம். இந்த மூணுத்தில் எதனா ஒன்று இல்லைன்னா எடுத்துக்கோங்க. அப்படி இல்லையா நீங்கள் வந்து நம்மளுக்கு வந்து 5th anniversary வரப்போகுதுல்ல, ஸோ அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுங்கள். நம்மளுக்கு அப்போது ஒரு மேஜிக் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்துட்டு நம்மளுக்கு மேஜிக் கியூப் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா பண்டில்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணுவாங்க. இப்போ ஒன்றே ஒன்று தான் ப்ரோ இருக்கேன் எங்கிட்ட கியூப்பு, வேறு இல்லை ப்ரோ அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு கியூப் தருவாங்க, ரெண்டு கியூப்பு உங்களுக்கு வந்து வேறு எதனா ஒரு ரெண்டு பண்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டைமில் வந்து எடுத்துக்கலாம். அதுக்குன்னா ரொம்ப நாள் இல்லை, ஜூலை மாதத்தில் நினைக்கிறேன். ஸோ எப்போயோ வரப்போகுது எனக்கு கரெக்டாக தெரியல. ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து ஈவினிங் பார்த்தீங்கன்னா வீடியோ போடுவோம்ல, ஸோ ஈவினிங் வீடியோவில் மீட் பண்ணோம்னா மறக்காம நம்ம சேனலில் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதனால் இருக்குது, அதனால் சேனலில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஈவினிங் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துடும். ஓகே கைஸ், நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை கைஸ்.